ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி. சினிமா பாஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்ட்டான இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்திருக்கேன். இப்போ லாஸ்ட்டாக ஒரு ஃபியூ ஹவர்ஸாக பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக ஸ்ப்ரெட் ஆனது இந்த ஒரு விஷயம் தான். நேத்திக்கு எஸ்டிஆரோட படம் ரிலீஸ் ஆயிருந்தது நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ரோஹிணி சினிமாஸில் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நடந்திருக்கு. என்னென்னா, நேத்திக்கு ரோஹிணி சினிமாஸில் மெயின் பேனர், அது வாசலில் இருக்கிற ஒரு மெயின் பேனர், அந்த இடத்துல தலை அஜித்தோடைய விஸ்வாசம் படத்தோட பேனர் இருந்திருக்கு. அதை வந்து கிழித்து தூக்கி எறிஞ்சிட்டு இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னாக்கா எஸ்டிஆரோட பேனர்ஸ் வச்சுருக்காங்க சிம்பு ஃபேன்ஸ் எல்லாருமே. ஸோ அதோட வீடியோ கிளிப்பிங்ஸ் வந்து இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு வந்து தலை ஃபேன்ஸ் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாலுமே கூட இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆதரவு தான் அதிகமாக இருந்திருக்கு. என்ன நடந்திருக்குனாக்கா, பொங்கல் ரிலீஸ் அப்போ அதே ரோஹிணி சினிமாஸில் ஃபர்ஸ்ட் ஷோ அப்போ ரஜினி சாரோட பேட்டை படத்தோட பேனர் கிழிச்சிட்டு அந்த இடத்துல தலையோட பேனர் வச்சாங்க. ஸோ ரஜினி சாருக்கு என்ன அவங்க பண்ணாங்களோ அதே தான் இப்போ திரும்ப வந்து அவங்களுக்கு வந்து திரும்ப ரிப்பீட் அடிச்சிருக்குன்ற மாதிரி இப்போ எல்லாம் ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் பதிவிட்டு வராங்க. ஸோ ஃபேன்ஸ் எல்லாருமே நிறைய பேர் இதை வச்சு மெம்ஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ முன்னாடி நீங்கள் செஞ்சது திரும்ப உங்களுக்கே வந்திருக்கு. ஸோ கர்மா இஸ் பூமராங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மெம்ஸ் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்றதை நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை எப்படி வந்து மற்றவங்களுக்கு வந்து முன்னுதாரணமாக இருக்குமோ அதே தான் திரும்ப நமக்கு வந்து ரிவீட்டாக அடிக்கின்றது உண்மையான ஒரு விஷயம். ஸோ இது எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ எப்படி அவங்க ஃபர்ஸ்ட் ஷோவில் வந்து அவ்வளோ தகராறு பண்ணி தலையோட அந்த ஃபோட்டோவை வச்சு பேனர் வைக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளோ பிரச்சனை பண்ணாங்களோ, இன்றைக்கி அதே பிரச்சனை தான் இப்போ சிம்பு ஃபேன்ஸாக அதே பிரச்சனை உருவாக்கி எங்கள் படம் தான் இன்றைக்கி ரிலீஸ் ஆகுது நாங்கள் தான் கெத்து காட்டுறோன்னு சொல்லிட்டு நிறையா வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரச்சனை பண்ணி தான் இப்போ அதை வச்சுருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? ஸோ நாளைக்கு 25வது நாள் வந்து கொண்டாட்டம் இருக்குது ரோஹிணி சினிமாஸில். ஈவினிங் 6 PM சொல்லியிருக்காங்க பேட்டை படத்துக்கான மிகப்பெரிய செலிப்ரேஷன் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மேசிவான ஒரு செலிப்ரேஷன் இருக்கும். ஸோ இப்போவே இவ்வளோ அலப்பறம் இருக்குனாக்கா நாளைக்கு ஈவினிங் சொல்லவே தேவை. ஒரு பக்கம் தலை ஃபேன்ஸ் இருப்பாங்க, ஒரு பக்கம் சிம்பு ஃபேன்ஸ் இருப்பாங்க, ஒரு பக்கம் ரஜினி சாரோட ஃபேன்ஸ் இருப்பாங்க. நாளைக்கு என்ன மாதிரியான அலப்பறம் கொடுக்க போகிறாங்க தெரில, என்ன மாதிரியான தகராறு வரப்போகுது நினச்சாலே ஒரு பயங்கரமாக இருக்குது. கண்டிப்பாக நான் வந்து 5 PM ஆஜராயிடுவேன். ஸோ என்ன நடக்க போகுது, நாளைக்கு யார் கெத்து காட்ட போகிறாங்கன்றது நாளைக்கு தெரிஞ்சிடும் அந்த இடத்துல. ஸோ ஃபேன்ஸ் யார் யாரெல்லாம் சென்னையில் இருக்கீங்களோ தயவு செஞ்சு கொஞ்சம் ரோஹிணி சினிமாஸ் வாங்க, கெத்து காட்டுங்க, வெயிட்டாக காட்டலாம். ஏன்னா படம் வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து ஹிட் ஆகிருக்கு. ஸோ அந்த கெத்தை நாளைக்கு 25th வந்து மிகப்பெரிய லெவலில் நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ ஃபேன்ஸ், இப்போதைக்கு இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு தரமான சம்பவம் கூட சொல்லலாம். ஸோ நடந்தது என்னவோ அது நன்றாகவே நடந்தது அப்படின்ற மாதிரி தான் நம்ம நினச்சிக்கணும். ஸோ அட்லீஸ்ட் நாளைக்காவது எல்லாம் ஒற்றுமையாக இருந்து நாளைக்கு செயல்படுவாங்களா மாட்டாங்களா அப்படின்றதான் என்னோட மைண்டுக்குள்ளே ஓடினு இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.